அமைச்சர் வேலை செய்யறதா சரியா இருக்கும், அது என்னுடைய பார்வை. அதுக்கப்புறம் நடிக்கிறதுன்றது ஏற்புடையதில்ல, இது என்னுடைய கருத்து. தொடர்ந்து விடுதலை படத்துல பாத்தீங்கன்னா ரோப்வேர் கேள்வி ரொம்ப நேரமா கமலஹாசன் அவர்கள் வந்து ரெட்டி படத்துல தயாரிப்புல நடிச்சுட்டு வராரு, அவருக்கும் அமைச்சர் பதவி வந்து கொடுக்க இருப்பதா ஒரு தகவல் இருக்கு, ஒரு விமர்சனமா இருக்கு. அதெல்லாம் நான் நம்பவே இல்லை, அதெல்லாம் வதந்தி தான். அது எப்படி சம்பந்தமே இல்லாம வேற இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி, அதெல்லாம் இங்க தமிழக வரலாற்றுல நடந்ததே கிடையாது. விடுதலை படத்துல ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. இந்தியன் படத்துல ஃபைட்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்ல, ஒரு சண்டே கலைஞர், ஸ்டண்ட் கலைஞர் இறந்திருக்காரு. இதே போல இந்தியன் படத்துலயும் பாத்தீங்கன்னா டூலயும் இறந்தாங்க, லைட் இதுவாகி ரோப்பா இருந்து உடனடியாக அவங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு இந்தியன் படத்துல வந்து 1 கோடி இழப்பீடு கொடுத்தாரு. நேரடியா மார்ச்சரியெல்லாம் போய் பார்த்தாரு கமலஹாசன். விடுதலை படத்துல இறந்தவங்களை யாருமே போய் பார்க்கணும்னு தகவல் இல்லை. நான் நண்பர் வெற்றிமாறன் நான் பேசும் பொழுது அவர் சொன்னாரு, அது அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய என்ன சொல்றது அவருடைய கவனத்துக்கு வராமல் நடந்த ஒரு விபத்தா தான் சொன்னாரு. விபத்து நடந்த உடனே சொன்னாரு, அது ஒரு உணவு இடைவேளையின் போது நடந்திருக்க விபத்து, அவங்க ரிஹர்சல் பாக்குறேன்னு 30 நாளா ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நபர் வராம புதுதா வந்த நபருக்கு அந்த ரோப்ப கட்டியிருக்காங்க, அவரு அது கவனக்குறைவா அது நடந்திருக்கு. அந்த விபத்தை நம்ம வந்து ஏற்க முடியாத, அவருடைய குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் வெற்றிமாறன் வந்து இப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு. அவர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னது, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு இழப்பீடு நாங்கள் கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்காரு, உத்தரவாதம் தான் கொடுத்துருக்கேன். அது நம்மக்கிட்ட சொல்லிட்டு கொடுத்தாங்களா கொடுக்கலன்றது தெரியல, அவங்க வீட்டுக்கு போன தகவலும் எனக்கு தெரியும். ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் இருக்கா சன் கலைஞர்களுக்குன்னா, தமிழ் சினிமா பொறுத்த மட்டும் அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான். நீங்க ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக படங்களும் நம்ம விமர்சன பத்திரிகையாளர்கள் நீங்க எழுதணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஹாலிவுட் தரத்துக்கு இணையான செட்டப் இங்க நம்ம கிட்ட கிடையாது. அப்போ அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சன் கலைஞர்களுக்கு உயிர் உத்தரவாதம் இல்லாத சூழல் ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்கு. அதை எடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்த சங்கங்கள், அந்த சங்கம் சண்டை கலைஞர்களுடைய சங்கம், அவங்க தான் முடிவெடுக்கணும். இதில் அரசும் கவனம் செலுத்தணுன்றது என்னுடைய கருத்து.